பெரிய சக்கரவர்த்தி. அவனிடத்தில் இல்லாத வளமே இல்லை. அவனுக்கு ஒரே மகன் இளவரசன். ரொம்ப கண்ணும் கருத்துமாக வளர்த்தார். ஆனால் வேட்டைக்கு சென்ற ஒரு இடத்திலே ராஜாவினுடைய மகன் அவருடைய அவசரத்தின் காரணமாக ஒரு காலிலே முட்டிற்கு கீழே, அதே போல ஒரு கண் இரண்டையும் இழந்து விட்டார். ராஜாவுக்கு ரொம்ப துயரம். ஒரே மகன் அடுத்து இளவரசன் என்றிருக்கும் போது அவனுக்கு இப்படி ஒரு அங்ககீனம் ஏற்பட்டு விட்டது என்ற கவலை. அவனுடைய அந்த அங்ககீனத்தை அவன் குறையாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக என்னென்னவோ செய்து பார்த்தார். ஒரு நாள் ஒரு ஓவியன், பெரும் திறமை மிகுந்த ஓவியன், வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்து இங்கே வந்திருப்பதாக கேள்விப்பட்டதும் தன் மகனை ஒரு சிறந்த ஓவியமாக நீ வரைந்து தர வேண்டும் என்று கேட்டார். ராஜாவுக்கு ஒரு ஆசை, இந்த ஓவியன் எப்படி வரைந்து தருகின்றான்? அவன் தன் மகன் தன் குறையை பெரிதாக நினைக்காதபடி அந்த ஓவியம் இருக்க வேண்டுமே என்ற எண்ணம். ஓவியம் தயாராகிவிட்டது. அந்த திரைச்சுலை ஓவியத்தின் மேலிருந்த துணியை விளக்கிய போது எல்லோரும் அதிசயித்து போனார்கள். அந்த இளவரசன் உட்பட. காரணம், அந்த இளவரசனுக்கு முட்டிற்கு கீழே ஒரு கால் இல்லை, ஒரு கண் இல்லை. வரைந்த ஓவியர் எப்படி வரைந்திருந்தார் தெரியுமா? ஒரு குதிரையின் மேல் அமர்ந்திருப்பது போல. ஒரு பக்கம் மட்டும் காண்பிக்கும் போது ஒரு கால் தொங்கும், இன்னொரு காலை காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? அதே போல குறி பார்ப்பது போல, ஒரு நாணில ஏற்றப்பட்ட அம்பு, அதை குறி பார்ப்பது போல வரைந்திருந்தது. கண் இல்லாத குறையும் சரி, கால் இல்லாத குறையும் சரி, தெரியாமல் வரைந்த அந்த ஓவியருக்கு பாராட்டு கிடைத்தது. இதிலிருந்து நாம் உணரக்கூடிய செய்தி என்ன? மற்றவர்களிடத்திலே குறை இருக்கலாம், அதை அழகாக பார்க்கும் கண்கள் நமக்கு தேவை. அந்த ஓவியன் வரைந்தது போல நல்ல கருத்தை